Hi friends, வணக்கம். என் பேர் எஸ் லாவண்யா, ஃபிலிம் டைரக்டர். பேய்க்கொட்டு அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்கேன். தீபா சங்கர், ஸ்ரீஜா ரவி, சாந்தி ஆனந்தராஜ் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. நானும் அந்த படத்தில் டபுள் ரோலில் ஹீரோயினாக நடிச்சிருக்கேன். இது ஒரு காமெடி ஹாரர் படம். இந்த படத்தில் வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னா 31 டிபார்ட்மெண்ட்ஸ் நான் தனியாக இருந்து பண்ணதுனால எனக்கு 10 வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் 3 சாங்ஸ், அந்த சாங்ஸையும் நான் தான் பாடியிருக்கேன். கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து கரெக்டான ப்ராப்பரான ஒரு அஃபர்மேஷன் போடலைன்னா பயங்கரமான ரிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும், ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எந்த வேர்ட்ஸை நீங்கள் ஃபார்ம் பண்ணுறீங்க, முன்னாடியே ஃபார்ம் பண்ணி எடுத்துகிட்டு அது கரெக்ட் தானான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம்தான் போய் பேசணும். இப்போ வந்து உடம்பு சரியாகணும் அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சுகர் இருக்குது, கேன்சர் இருக்குது, பிபி இருக்குது, ஓகே. இப்போது இதை நீங்கள் சரியாக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்ணாடி முன்னாடி போயிட்டு, எனக்கு வந்து பிபி இருந்துச்சு இல்லையா, அந்த பிபி வந்து எனக்கு இப்போ சரியாகி போச்சு, இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வைப்ரேஷன் வேர்ட் என்ன? பிபி. அப்போ பிரபஞ்சம் என்ன உணர்வாங்க? ஓ, இவங்களுக்கு பிபி இன்னும் நிறைய தேவைப்படுது போல இருக்குது. அவங்க அதை தான் சொல்லி நன்றி சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதையே கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போது அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது, இல்லை வந்து கால் வலி இருக்குது, முட்டி வலி இருக்குது, பாதம் வலி இருக்குது, இல்லை சுகர் இருக்குது அப்படின்னா அந்த நோயோட பேரை சொல்லி, எனக்கு முதல்ல இருந்துச்சு, எனக்கு சுகர் முன்னாடி இருந்துச்சு, இப்போல்லாம் அது கம்மியாயிட்டு வருது, ஓ சுகர் ஒரு பக்கமாக இருந்தாலும் அது இப்போ எனக்கு வந்து பிரச்சனை பண்ணுறதில்ல, ஓகே. இன்னொன்று சில பேர் எப்படி சொல்கிறாங்க, சுகர் வந்து எனக்கு அது ஒரு ஓரமாக இருக்குது, ஆனால் நான் இப்போ நான் நார்மலாக இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சுகரே இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அப்போ அது இன்னும் பெருகும், அது இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, என் உடம்பு குணமாயிடுச்சு, நான் க்யூர் ஆயிட்டேன், நான் நார்மல் ஆயிட்டேன், இந்த பிரபஞ்சத்தோட அருளால் நான் ரொம்ப சீராக இருக்கேன், என்ன உடல் எல்லா ஆர்கன்ஸும் எல்லா பகுதிகளும் சீராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, இப்படி தான் நீங்கள் சொல்லணும், ஓகேவா? என் கால் வலி சரியாக போச்சு, முட்டி வலி சரியாக போச்சு, பாதம் வலி சரியாக போச்சு, இடுப்பு வலி சரியாக போச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க? வலி. வலிங்கிறது தான் வைப்ரேஷனல் வேர்டு. அப்போ பிரபஞ்சம் என்ன யோசிப்பாங்க? ஓ, இவங்களுக்கு வலி தேவைப்படுதாட்டிருக்கு, இன்னும் 4 வலியை கொடுப்பான். அப்போ இதெல்லாம் ரிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன், ஓகேவா? என் பையன், என் பொண்ணு இப்போ வந்து மொபைல் அடிக்ஷனில் இல்லை, பிரபஞ்சத்துக்கு நன்றி, இந்த இடத்துல மொபைல் அடிக்ஷனை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. அப்போ இன்னும் மேனிஃபெஸ்டேஷன் மொபைல் அடிக்ஷனுக்கு கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என் பையனோ பொண்ணோ இப்போது ஸ்டடீஸில் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு அது தானே வேணும், அதை மட்டும் சொல்லுங்கள், பிரபஞ்சத்துக்கு நன்றி. கடன் தொல்லை இருக்கிறவங்க எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்? இப்போது உங்களுக்கு கடன் தொல்லை இருக்குது, ஓகே, நிறைய இஎம்ஐ அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சரியாகும்னா எனக்கு கடன் இப்போது இல்லை, என்கிட்ட நிறைய காசு இருக்குது அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்களா? அப்போ அங்கே என்ன மேனிஃபெஸ்ட் ஆகும் சொல்லுங்கள்? கடன் தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். அந்த இடத்துல அந்த வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த மாதிரி டெக்னிக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல கடன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல், என்னோட வரவு செலவுகள் எல்லாமே சீராகி விட்டது, நான் நிறைய பணத்தை ஈர்க்கிறேன், செல்வ செழிப்போடு இருக்கிறேன், பிரபஞ்சத்தோட அருளால் இப்போது ரொம்ப வந்து ரிச்சாக இருக்கேன், செல்வந்தராக இருக்கேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, அப்படி தான் சொல்லணும். அப்படி சொன்னீங்களா, உங்களோட வரவு செலவு எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா?
அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைங்கிறது வந்து சரியாயிடுச்சுன்னு அர்த்தம். எனக்கு கடன் மொதல் இருந்துச்சு, இப்போ இல்லை, அதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படி சொல்லக்கூடாது. எனக்கு முன்னாடி கேன்சர் இருந்தது, இப்போ இல்லை, அதனால் பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படி சொல்லக்கூடாது. அங்கே கேன்சர் தான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, கடன் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. புரியுதா? அதே மாதிரி ஒரு ஸ்டடீஸில் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் வேணும், நல்ல மார்க் வேணும், நல்ல கிரேட் வேணும் அப்படின்னா, முன்னாடி ஃபெயில் ஆகிட்டுருந்தேன், இப்போ நான் பாஸ் ஆகிட்டுருக்கேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, இப்போல்லாம் நான் ஃபெயில் ஆகிறதில்ல, அதனால் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படி சொல்லக்கூடாது. நான் பாஸ் ஆகிட்டேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி. நீங்கள் எதை சொன்னாலும் சரி ஃபீலோடு தான் சொல்லணும், பிரபஞ்சத்துக்கு நன்றி கண்டிப்பாக சொல்லணும். ஓகேவா? இன்னொரு ஒரு லேடி வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, மே மாதம் வந்து அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு, பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல பிரபஞ்சத்துக்கு நன்றி ஏன் போட்டாங்கன்னு எனக்கு புரியல. அவங்க ஹஸ்பண்ட் செகண்ட் கல்யாணம் பண்ணுறதுல அவங்களுக்கு சந்தோஷமா இல்லை தெரியாமல் போடுறாங்களா அது தெரியல. ஓகேவா? கடைசியில் ஒரு வரியில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நானும் என் புருஷனும் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எவ்வளோ ஒரு குழப்பமான ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைனை அவங்க வந்து இன்னொரு பொண்ணு கூட திருமணத்துக்கு நிச்சயம் ஆகிவிட்டது, அதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டாங்க. ரெண்டாவது லைனில் அவங்க புருஷன் கூட அவங்க சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க? ரெண்டு பேர்த்து கூடயும் அவங்க ஹஸ்பண்ட் வாழ்கிறாங்கன்னு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ தவறான ஒரு விஷயம். நம்மளுக்கு மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று கற்றுக்கணுன்னா ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ப்ராப்பரான அஃபர்மேஷனை போட்டு தான் பண்ணணும், இல்லைன்னா ரிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் பயங்கரமாக அடிச்சிடும். இப்போது இந்த அம்மா அவங்க எப்படி பண்ணணும் அஃபர்மேஷன் அப்படின்னா, ஓகே, என் கணவர் என் கூட மட்டும்தான் வாழ்கிறார், நானும் என் கணவரும் சேர்ந்து இணைந்து சந்தோஷமாக குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், என் கணவர் என்னை மட்டும்தான் நேசிக்கிறார், அது மட்டும்தான் சொல்லணும் நீங்கள். என் கணவருக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க? இன்னொரு பொண்ணோட தொடர்பை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு தேர்ட் பார்ட்டிஸ் யாராக இருந்தால் கூட யூ ஹாவ் டு சே லைக் திஸ் ஒன்லி. ஓகே, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் சொல்லி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணுமே தவிர, தேவையில்லாத விஷயத்த சொல்லி அது இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்ட் பண்ணிங்கன்னா அது இப்போ கண்டிப்பாக நடக்கும். ஸோ இதுதான் ரிவர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன், இப்படி தான் நடக்குது. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சிக்கிட்டு ப்ராப்பராக மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அப்போது நம்மளோட ஆசைகள் கரெக்டாக நிறைவேறும். ஓகே, ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ எனி டைம் எனி விஷ், எப்போ வேணாலும் எத்தனை விஷ் வேணாலும் சொல்லிக்கலாம். ஒரு டைமுக்கு ஒரு விஷ் சொல்லுங்கள், அது போதும். ஓகேவா? ஒரு நாளில் எத்தனை விஷ் வேணாலும் சொல்லிக்கலாம், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. என்ஜாய் பண்ணுங்கள் லைஃபை, பிரபஞ்சத்தை நம்புங்க. ஒரு விஷயம் சட்டுன்னு நடக்கும், சில விஷயம் கொஞ்சம் நாள் எடுத்து கூட உங்களுக்கு அது வந்து நடைமுறையில் வரத்துக்கு டைம் எடுக்கும். பட் யூனிவர்ஸை வந்து நம்பணும். ஓகேவா? அதுதான் வந்து பேஸ் லைனு. கண்டிப்பாக வந்து அவங்க கொடுக்குற சயின்ஸ் அதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்காக தான் அவங்க கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்லேயே இருங்க, நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். யூனிவர்ஸ் நம்ம கூட இருக்காங்க, சயின்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க, கண்டிப்பாக நடக்கும் நடக்கும் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடந்துடும். ஓகேவா? ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.